வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி குறிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோடவும் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து கமாடிட்டிக்கு தரோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்னொரு பியரிஷ் டே, கண்டினியூஸாக ஃபோர்த்து பியரிஷ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டினியூஸாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு தடவை மார்க்கெட் ஃபாலோ ஆகையில் கரெக்டாக 11,600 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் பண்ணிச்சு. இதான் வந்து ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து 11,600 சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் ரெக்கவர் பண்ணிச்சு அப்படின்னா நல்லது. இங்கேருந்து மார்க்கெட் அகைன் ரெக்கவர் பண்ணி 12,000 மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக நடந்த மாதிரியே நம்பலாம். பட் 600 பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஃபால், அதாவது மிகப்பெரிய ஃபால் வந்து மார்க்கெட் வந்து ஒழுக்கும். ஸோ 11,600 ஒரு குரூசியலான லெவல், குரூசியலான ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் டவுனு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே செல் ஆஃப் தான், மார்னிங்லேருந்தே ஃபுல் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ரேலி ஆகி கண்டினியூ ஆச்சு. அஸ் யூஸ்வல் தான், சேம் நியூஸ் தான், நியூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா கொரோனா வைரஸ் இன்னமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸ்ப்ரெட் ஆகிறது இவ்வளோ நாள் சைனாக்குள்ளே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவுட் சைட் சைனாவில் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைனா ஒரு கண்ட்ரிக்கு ஆபத்து வரையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு நிறையா இம்பேக்ட் இருந்துச்சு. இதே மித்த கண்ட்ரீஸ்க்கும் சேர்ந்து நிறையா குளோபலாக பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நமக்கும் வந்து சேஃப் இல்லை. ஸோ நமக்கு பிஸ்னஸ் அடியாகும், குளோபல் வைஸாக எல்லா பிஸ்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா அடிபடும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. இண்டெக்ஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வழக்கம் போல் நிஃப்டி ஆட்டோ அடுத்து ஸ்டீலு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் அடி ஆயிடுச்சு. ஸோ எப்போயுமே ஆட்டோ ஸ்டீல் தான் வந்து மேஜராக அடியாகும் இந்த மாதிரி நியூஸஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் நியூஸ்னால் மார்க்கெட்டுக்கு இல்லை நமக்குன்னு கூட சொல்லலாம், கொரோனா வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எங்கே டெம்பரேச்சர் லோவாக இருக்கோ அங்கே தான் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறதில்லை, ரொம்ப லோயஸாக இருக்க டெம்பரேச்சராக இருக்க இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த COVID-19 அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் தான் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. லெட்ஸ் கம் பேக் டு நிஃப்டி. நிஃப்டி ஒரு மேஜரான ரேஞ்சில் இருக்குது. 11,600 ஹோல்டு பண்ணுமா, நிஃப்டி ஹோல்டு பண்ணாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் மேலே போக முடியும். 11,600 ரேஞ்சை வந்து மார்க்கெட் நாளைக்கு ஹோல்டு பண்ணல அப்படின்னா பெரிய டவுன் ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிஃப்டி வந்து பெரிய ஒரு ஃபாலில் நோக்கி போய்கிட்டிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கேருந்து ரெக்கவர் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டால் முடியும். பட்டு முக்கால்வாசி 3/4 எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடு ஓப்பன் ஆகிட்டு போகுதுன்னு பாருங்கள், அந்த சைடு இப்போ ஃபாலோ பண்ணி போங்க. சடனாக மார்க்கெட் ஒரு ஹியூஜ் ஃபால் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ 680 ஓப்பன் ஆகிட்டு டக்குன்னு 600 போச்சு அப்படின்னா 600 ஒரு 30-40 பாயிண்ட் ரெக்கவர் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல லேர்னிங் லெசனாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறனாலும் சரி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களே வந்து மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.